சி டிரைவர் கண்டக்டர் ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் பிப்ரவரி மாதம் நிரப்பப்பட இருக்கின்றன இந்நிலையில் வெளிவான அரசு போக்குவரத்து துறையின் விரிவான தகவல்கள் அரசு போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்காது விடியா திமுக அரசுக்கு அண்ணா தொழிற்சங்கம் பேரவை கண்டனம் மண்மிகு புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அவர்களின் அருளாசூழன் மனமிகு கழக பொதுச்செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கழக எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் அணைக்கிணங்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சென்னை கோடம்பாக்கம் ஹைரோடு பாம்குரோ ஓட்டல் உள் அரங்கில் அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் தாடி மா அவர்கள் தலைமையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர் கமல்கண்ணன் அவர்கள் முன்னிலையிலும் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பேரவைத் துணைத் தலைவர் எஸ் கோவிந்தராஜ் பேரவை இணைச் செயலாளர்கள் ஆர் சங்கரலிங்கம் கோ சூரியமூர்த்தி சி கே துளசிதாஸ் பேரவை துணைச் செயலாளர் பொன் தனபாலன் மற்றும் போக்குவரத்து பிரிவு அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கே மனோகரன் இணைச் செயலாளர்கள் இரா அன்பு கே ரத்தினம் துணைச் செயலாளர் பி வி விரேஷ் ரேசன் ஆகியோர் மற்றும் அனைத்து மண்டல போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள் அனைத்து மண்டல அண்ணா நிர்வாகிகள் பணியாளர்கள் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து பிரிவு செயலாளர் எஸ் பழனி வரவேற்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் அண்ணா தொழிற்சங்க பேரவையின் தலைமையிலான அரசியல் கட்சி சார்புடைய சங்கங்களான பாட்டாளி தொழிற்சங்க பேரவை சார்ந்த ராமமுத்துக்குமார் ஜி வடிவேலு வீரமணி தமிழ்நாடு பாரதிய போக்குவரத்து தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த டி விஸ்வேஸ்வரன் எஸ் ராஜேஷ் கே கேசவலு என் மோகன்தாஸ் தேச முற்போக்கு தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த பி வேணுராம் டி ஆர் என் ரமேஷ் தமிழ் மாநில ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் பேரவையைச் சேர்ந்த கே ஆர் மூர்த்தி நாம் தமிழர் தொழிலாளர் சங்க பேரவையைச் சேர்ந்த அன்பு தென்னரசன் ச சுரேஷகுமார் குமரன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக புரட்சி பாரதம் தொழிற்சங்க பேரவையைச் சேர்ந்த எஸ் திருமலை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக எஸ்சி எஸ்டி ஊழியர்கள் நலப்பேரவையைச் சேர்ந்த தில்லைநாதன் என் திருமால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பணியாளர் சங்கங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் பட்டதாரி மற்றும் பொது தொழிலாளர் நலச்சங்கம் விடுதலை விகா தொழிற்சங்கப் பேரவை தமிழ்நாடு டிப்ளமோ தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கம் தருமபுரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் நலச்சங்கம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக காமராஜர் நாடார் தொழிலாளர் சங்கம் பாபா சாஹிப் அம்பேத்கர் குடியரசுத் தொழிலாளர் சங்கம் தமிழக போக்குவரத்து தொழிலாளர் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு மனித உரிமைகள் கழக தொழிற்சங்க பேரவை சேலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கட்சி சார்பற்ற தொழிற்சங்கம் குமரி மாவட்ட தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கம் நாகர்கோவில் மண்டலம் மற்றும் ஓய்வு தொழிலாளர்கள் நலம் காக்கும் நலச்சங்கங்கள் உள்பட முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் சேர்ந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இக்கூட்டத்தில் கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அண்ணா தொழிற்சங்க பேரவையும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள அறுபத்தி ஏழு சங்கங்களில் முப்பத்தி ரெண்டு சங்கங்கள் கூட்டமைப்பு விடியா திமுக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிறைவேற்றாத கோரிக்கைகளையும் பெற்ற தொழிலாளர்களுக்கு பணப்பலன்களை வழங்காததை கண்டித்தும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட முப்பத்தி ரெண்டு சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் கலந்து கொள்ள அனுமதித்த கட்சி சார்புடைய சங்கங்களின் தலைவர்களுக்கும் அண்ணா தொழிற்சங்க பேரவை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது ஆட்சிக்கு வந்ததும் நூறு நாட்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்களாக தொழிலாளர்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவதாக பொய் வாக்குறுதி அளித்து பதவிக்கு வந்த விடியா திமுக அரசு இரண்டரை ஆண்டுகளாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கட்டித்து அண்ணா தொழிற்சங்க பேரவை தலைமையிலான கூட்டமைப்பு பல்வேறு காலகட்டத்தில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் நிறைவேறாததால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என தீர்மானிக்கப்பட்டது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெற்ற அனைத்து கட்சி சார்ந்த முப்பத்தி ரெண்டு தலைமை தொழிற்சங்கங்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் உண்ணாவிரதம் ஆகியவற்றால் விடியா திமுக அரசை வலியுறுத்தி அரசு மற்றும் நிர்வாகத்தின் அலட்சியப் போக்கை கண்டித்து கோரிக்கைகளுக்கு தீர்வு வேலை நிறுத்தம் செய்வது என ஒருமித்த கருத்துடன் ஏகமனதாக நிர்ம தீர்மானிக்கப்பட்டது கூட்டத்தில் கலந்து கொண்ட அன தொழிற்சங்க பேரவை தலைமையில் ஆன கூட்டமைப்பு நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து மண்டலங்கள் பணிமனைகளில் நேரடியாக சென்று அனைத்து தொழிலாளர்களின் மத்தியிலும் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்வது என ஏகமானதாக தீர்மானிக்கப்பட்டது ஒன்று ஒன்றெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரவில்லை நான்கு மாதங்களில் மரணமடைந்தவர்களுக்கு மட்டுமே பணப்பலன்களை விடிய அதிமுக அரசு வழங்கியுள்ளது போல் இந்த நிலையை மாற்றி அதற்கு மாற்றாக உயிருடன் இருக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்களை உடனே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துவதுடன் அனைத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் மருத்துவ காப்பீடு வழங்காததையும் இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கிறது இறுதியாக பேரவை பொருளாளர் எம் அப்துல் அமீது நன்றியரையாற்றினார் இது போன்ற டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள் அப்டேட் நோட்டிபிகேஷன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்